அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் இறைவசனம். அவர்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா? இது அல்லாஹ் அல்லாதவரிடமிருந்து வந்திருந்தால் இதில் ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள். திருக்குர்ஆன் அந்நிசா 4வது அத்தியாயம் 82வது வசனம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இக்குர்ஆனை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் அதற்குரிய மிக முக்கியமான ஒரு வழியையும் சொல்லித் தருகிறான். அது என்னவென்றால், குர்ஆன் ஆகிய இவ்வேதத்தை அல்லாஹ் அல்லாத வேறொருவர் கொடுத்திருக்கிறார் என்பது அவர்களுடைய வாதமாக இருந்தால் அதில் ஏராளமான முரண்பாடுகள் இருக்கும். மனிதர்களால் இயற்றப்படக்கூடிய பல புத்தகங்களில், மனிதர்களுடைய பல உரைகளில் அவர்களே அவர்களுக்கு முரண்படக்கூடிய சூழலை சர்வசாதாரணமாக நம்மால் காண முடியும். ஆனால் இத்தனை பெரிய கருத்துக்களை உள்ளடக்கிய திருக்குர்ஆன் என்கிற இந்த வேதத்தில் எந்தவிதமான கருத்து முரண்பாடுகளும் யாராலும் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு மிக தெளிவான வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இது அல்லாஹ்விடமிருந்துதான் அருளப்பட்டது என்பதற்கு முரண்பாடு இல்லாத இந்த சூழ்நிலையும் ஒரு ஆதாரம் என்பதை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கின்றான். வாஹிருதவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.